வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் காராவடை தான் செஞ்சு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்க்கலாம். போகிற காராவடைக்கு உளுந்து வந்து நான் முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தண்ணியில் நல்லா ஒரு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த அளவுக்கு நல்லா ஊறிடணும். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு உளுந்தம் பருப்பை. இப்போ இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துடலாம். 1/3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் நம்ம சேர்த்துடலாம். பெருங்காய தண்ணி, இன்னைக்கு தூள் பெருங்காயம் இல்லாதனால நான் பெருங்காய தண்ணி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல், அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம உளுந்தம் பருப்பில் நம்ம ஊற்றி அரைச்ச தண்ணியே இதுக்கு போதும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவை நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம லேசாக தண்ணி தொட்டுட்டு நம்ம வடையை போட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன வடைகளாக தான் போடணும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த வடை நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம உளுந்த மாவு மட்டும் அரைச்சிக்கிட்டா போதும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த வடை சூப்பராக இருக்கும். பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரியே நம்ம இன்னொரு இடம் போட்டு எடுத்துடலாம். சூப்பரான காரவடை தயாராயிருச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.